வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த மிளகு தாங்க பார்க்க போகிறோம். மிளகு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒன்று. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆம்லேட் போடுறப்ப நம்மளுக்கு தேவைப்படும், வெண்பொங்கல் செய்கிறோமா அப்போ வந்து தேவைப்படும். இதே மாதிரி நம்மளுக்கு அந்த மிளகு ரசம் அந்த சளி இரும்பல் எல்லாத்தையுமே வந்துட்டு குணப்படுத்தக்கூடிய ஒன்று இந்த மிளகு. இது வந்துட்டு உங்களுக்கு 100 கிராம் பாக்கெட்டு தாங்க. உங்களுக்கு இந்த அகுமாவுக்கு முத்திரையோடு வருது 100 கிராம் பாக்கெட்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 100 கிராம் பாக்கெட்டு தாங்க. கடைகளில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்குறது அப்படின்னா மிளகு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் பாருங்கள், 100 கிராம் வந்துட்டு 120 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. மிளகு கொஞ்சம் ரேட் அதிகம் தான், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது எத்தனை மாதம் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த பாக்கெட்டை வாங்கியாச்சு நம்ம எத்தனை மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு 6 மாதத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய பின்பக்கத்தில் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, உங்களுடைய ஃபீட்பேக் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா தெரிவிச்சிடலாம். மிளகு ரசம்லாம் சாப்பிடுங்க, நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த மாதிரி சமையல் வீடியோஸ், சமையலுக்கு தேவைப்படிய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மிளகு ரசம் மற்றும் அந்த பெப்பர் தூள்னு சொல்லுங்கள், இது அப்படியே மிக்சியில் போட்டு அந்த சாரில் போட்டு அடி ஒரு தூள் தூள் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஆம்லேட் போடுறப்ப மேலே வந்து தூவி போட்டுடலாம். ரொம்ப வந்துட்டு ஒரு நல்லாயிருக்கும். ஒரு இந்த பாக்கெட் உள்ள நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன், எந்த அந்த பூச்சி அந்த வண்டு அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பாக்கெட்டு தாங்க இது. எங்கேயும் வந்து கிழிஞ்சி போகிற மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக வந்து இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.